வெல்கம் பேக் காய்ஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன பத்தி பேச போறேன்னா, மியூசிக். சோ லெட்ஸ் பிகின் டு தி டாபிக். E=MC² ஐன்ஸ்டைன் சொன்னாரு, ஆனா இந்த உலகமே சொல்லுது திருமூர்த்தி ஈக்குவல் டு மியூசிக். திருமூர்த்தி யாருன்னு தெரியலையா? நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரின்னு ஒரு இடத்துல, அங்க இருக்கிற ஒரு சிறிய கிராமத்துல வசிக்கிறவர் தான் திருமூர்த்தி. இவரு சின்ன வயசுலயே இவருக்கு கண்ணு போயிருது, அப்புறம் இவர் பெற்றோர்களையும் இழந்துடுறாரு. இப்ப அவரை யாரு பாத்துக்கிறாருன்னா, அவங்க அக்காவும் அவங்க தங்கச்சும் தான் இவரை பாத்துக்கிறாங்க. இவருக்கு சின்ன வயசுலயே ரொம்ப மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரோட திறமையை உலகத்தை வளப்படுத்த ஜீ தமிழ்ல உள்ள ஒரு மியூசிக் ஷோக்கு போயிருக்காரு. அங்க அவரை செலக்ட் பண்ணல. அப்புறம் சன் சிங்கர், சன் டிவியில் நடக்கிற சன் சிங்கருக்கு போயிருக்காரு, அங்கேயும் அவர் செலக்ட் பண்ணல. இவர் ரொம்ப வருத்தடைகிறாரு. வருத்தம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படியாச்சும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு இவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. நார்மலா இவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் படிச்சிருக்காரு. நார்மலா பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இவருக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி தராங்க. வாங்கி தந்துட்டோன்னே இவர் கேட்கும் ஞானத்தை மட்டும் வச்சு அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் வாசிக்கிறாரு. வாசிச்சுட்டு அப்புறம் போக 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 இவர் நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு இவருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அஜித் குமார்னு ஒருத்தர் வந்து இவரோட பாட்டு பாடுற வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாரு. அந்த வீடியோ இந்த உலகத்துக்கே வைரல் ஆகி இப்போ உங்களுக்கு திருமூர்த்தி யாருன்னு தெரிய வந்துருக்கு. இன்னொரு ஒருத்தரை பற்றி சொல்கிறேன், பூவையார். பூவையார் யாருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், பூவையார் என்பவர் வந்து விஜய் டிவியில் நடக்கிற சூப்பர் சிங்கர்னு ஒரு ரியாலிட்டி ஷோவில் இவர் வந்து ஒரு பாடகராக வந்தார். அந்த காம்படிஷனில் இவர் பாடி வின் பண்ணார், செகண்ட் ரன்னரப்பாக வின் பண்ணார். இவரோட வாழ்க்கையை பற்றி சொல்லணும், இவருக்கு சின்ன வயசுல இவரோட அப்பாவை இழந்துடுறாரு. அப்பாவுக்கு இழந்ததுக்கப்புறம் அம்மாவை எப்படியாச்சும் சந்தோஷமாக வச்சுக்கணும், அம்மா கஷ்டப்படக்கூடாது, அப்பா இழந்துட்டாருன்னா அம்மா ரொம்ப வருத்தம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு குழுவில் செய்கிறாரு, மரண கானா குழுவில். இந்த மரண கானான் பற்றி நான் சொல்கிறேன், யார் யார் இறந்து போகிறாங்களோ அவங்கள அந்த இடுகாடுக்கு இல்லை சுடுகாடுக்கு எடுத்து போகிறவங்களுக்கு இவங்க தப்படிச்சு பாட்டு வாசிக்கிறவங்க தான் மரண கணம். ஒரு சின்ன பையன் அந்த குழுவில் சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து இவரோட திறமையை பார்த்து சூப்பர் சிங்கர் எடுத்து வராங்க. இப்போ அவர் எல்லாரும் தெரிஞ்சு இந்த தீபாவளி தளபதியோட படம் வருது, பிகில் படத்தில் வெறித்தனம்னு ஒரு பாட்டில் அதில் உள்ள ஒரு ஸ்மால் போர்ஷன் அவர் பாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எட்லி அவர்கள் அவருக்கு அந்த பாட்டில் ஒரு சின்ன பகுதியில் டான்ஸ் ஆட அவர் வாய்ப்பு தராங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய அவர் வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் சுற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் மியூசிக் மேலே இல்லை மற்ற விஷயத்தில். கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஒரு உடல் அமைப்பில் உள்ள எல்லாமே அழகாக கொடுத்துருந்தாங்க, உங்கள் பெற்றோர் எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் 60% மேலே உள்ள மனிதர்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஏன்னா கடவுள் அப்படி படைச்சிருக்காரு. அப்படியா பர்ஃபெக்டாக முடிச்சவங்க தான் கடவுள் வந்து கண் இந்த ஊன முடிச்சவர்கள் இல்லை, அவங்க அப்பா அம்மா இல்லாதவங்க இந்த மாதிரி படைச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு மேலே பாட்டுன்னு மட்டும் நான் தனியாக எடுத்தேன், பாட்டு மேலே மட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, மொதல் நீங்கள் அதில் பர்ஃபெக்டாக ஆயிருங்க. 100% 99.9% பர்ஃபெக்ட் ஆகணும். அதை நீங்கள் அடையணும். எப்படி அடையணும்னா, மியூசிக் கிளாஸ்க்கு போகணும். மியூசிக் கிளாஸ்க்கு எங்கே போனோன்னா அங்கே போய் என்ன கற்றுக்கணும்னா, கர்நாடிக் மியூசிக், சங்கீதம், அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு பர்ஃபெக்ட் ஆகணுமா? உங்களோட திறமையை உங்கள் மியூசிக் டீச்சரே பார்த்து அவங்களே சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லலைன்னா இப்போ 21st century நீங்கள் எது போஸ்ட் பண்ணாலும் ஒருத்தவங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு பாட்டு பாட தெரியும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நிறைய பேரோட சொல்கிறேன், நிறைய பேரோட முட்டாள்தனம், உங்களுக்கு பாட்டு பாட தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெளியில் பாட்டு பாடி போஸ்ட் பண்ணுறது, அப்படின்னா யூடியூப்பில் போடுறது, அதெல்லாம் மற்றவங்களுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். ஓ, இவரோட பாட்டு நல்லா பிடிச்சிருக்கு,
நான் பாட்டில் உள்ள அந்த எழுத்தாளர் நான் ஒரு தப்பு சொல்லலை, அந்த பாடகர் தப்பு சொல்கிறேன். இவங்க பாட்டு பாடுற ஃபுல் லிரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பாட்டை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறனால நீங்கள் தப்பாக்கி நோட்ஸ் பிச்சு சுதி எல்லாம் தப்பாக பாடி தப்பாக நீங்கள் பாடிட்டீங்க. இந்த தப்பாக பாடினது இன்னொருத்தருக்கு தப்பாக தான் பாடுறாரு. இன்னொருத்தர் தப்பாக பாடும்போது எல்லாம் தப்பாக தான் பாடிக்கிட்டு இருக்கிறத தவிர யாரும் சரியாக பாடுறது இல்லை. நீங்கள் சரியாக பாடணும்னா இந்த மாதிரி கிளாஸ்க்கு போங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதுனால மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால அவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் தாட்னா, ஓ நம்ம வந்து இந்த மாதிரி பாட்டை நம்ம நல்லா பாடுறோம், நம்ம மேடையில் ஏறி நம்ம மற்ற இதுக்கெல்லாம் போய் பாடலாம், நம்மளும் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகலாம், நம்மளும் ஒரு பெரிய பாடகரை நம்ம இங்கே தான் பாடலாம், அதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இல்லைன்னா தயவுசெய்து பர்ஃபெக்டாக ஆக்கிக்கோங்க. இன்னும் டைம் இருக்குது, ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஊன முடிச்சவர்கள் பாருங்கள், என்ன தான் கடவுள் இந்த மாதிரி படித்தாலும் ஒரு நல்ல திறமையை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா படிச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு திறமையை கொடுக்கலன்னா நீங்கள் உங்களால் மட்டும்தான் அந்த திறமையெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியும். நீங்களே நீங்களே அப்கிரேட் பண்ணலாம். பண்ணாதான் சொல்கிறேன், 100% இருக்கிறவர் கடவுள், 99.9% ஆகலாம் கடவுள் சொல்கிறார். அதையெல்லாம் யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் இருக்கு. ஒரு நல்ல பாடுகிறோ இல்லை உங்களுக்கு நான் பல பல விஷயத்தில் நிறைய திறமைகளோ இருந்துச்சுன்னா அதை முதல் பர்ஃபெக்ட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்னா கூட பரவாயில்ல, கொண்டுட்டு வந்துடுங்க. அங்கே ஒரு 90% இவருக்கு வந்துடுங்க, அதுக்கப்புறம் தானாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ நல்லதை செய்வோம், எல்லாமே நல்லா செய்வோம். அண்டில் தென் பாய் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ இல்லை இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோ இல்லை இதுக்கு அடுத்த வர வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்னாச்சும் ரொம்ப நீங்களும் இந்த மாதிரி மியூசிக் தெரிஞ்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் சுற்றிட்டு தெரிஞ்சிங்கன்னா மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஃபீல் பண்ணியிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் டைம் இருக்குது மாற்றிக்கிறதுக்கு, இவ்வளோ டைம் நிறைய டைம் இருக்குது, மாற்றிக்கோங்க. அன்டில் தென் பாய் கைஸ். இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வெட்டித்தனமாக மியூசிக் தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மியூசிக் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கொஞ்சம் உரைக்கிட்டோம். ஸோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். பை கைஸ், சியர்ஸ், பிலீவ் யுவர் பிரெயின். தேங்க்யூ.